அன்பனேர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக இந்த நவம்பர் மாசத்துல என்ன ஒரு மெயின் விசேஷம் அப்படினு கேட்டிங்கனாக்க குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது சோ 12 ராசி அன்பர்களோ ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய அந்த குரு பெயர்ச்சி இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிறது இந்த 12 ராசி அன்பர்களுக்காகவும் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகின்ற அந்த குரு பெயர்ச்சிக்காக 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பரிகார ஹோமம் பிராயச்சித்த ஹோமம் நடைபெறுகிறது அந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை நட்சத்திரத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி அதே போல் அன்பு நேர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் இல்லைனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் அதே போல் நீங்கள் ஒரு மேஷராசி அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரிதான் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்குரிய பலன்களையும் நீங்கள் சேர்த்து பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்கள் இன்னும் கூட தெரிய வரும் ஆகியனால வாருங்கள் நம்ம ராசிக்கு போயிடலாம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஏற்கனவே நீங்கள் நிறைய குரு பெயர்ச்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க பலன்கள்லாம் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ஸோ நம்மளுடைய அடிய என்னுடைய பதிவுகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த குரு பெயர்ச்சி யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ நிச்சயமாக மிதுன ராசிக்கு சிறப்பாகவே இருக்குது அதிலும் குறிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி நடைபெறக்கூடிய மாதமே இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதமான மாதமாக அமைகிறது ஒளிமயமான எதிர்காலம் அல்லது மகிழ்ச்சியான எதிர்காலத்துக்கு ஒரு ஆரம்பமாக இந்த மாதம் அமைகிறது என்று சொன்னால் அது சரியாக பொருத்தமானதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே சரி அப்ப இந்த நவம்பர் மாதம் சிறப்பை தரக்கூடிய மாதமாக அமைகிறது கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் அது உங்க ராசிக்கு லாபஸ்தான அதிபதியோடு சேர்ந்து இணைந்திருக்கிறார் இது இன்னும் கூடுதல் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்கள் ஒரு சில மிதுன ராசி அன்பர்கள் தொடர்ந்து பலவிதமான லாஸ் அதாவது பண இழப்புகள் அல்லது உறவு முறைகள் இழப்புகள் வேலை ஜாப் இழப்பு அல்லது தொழில் இழப்பு இப்படின்னு பல இழப்புகளை சந்தித்து வந்த அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் அந்த இழந்த பெற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அப்போ அந்த மாதிரி லாச சம்பாதித்த அல்லது இழப்புகளை சம்பாதித்த மிதுன ராசி அன்பர்கள் ஒரு எழுந்து வரக்கூடிய மீண்டும் எழுச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது தொழில் துறையை பொறுத்தவரையில பிசினஸை பொறுத்தவரையில வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக அது எந்த பிசினஸா இருந்தாலும் ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரிதான் ஒரு ஃபேக்டரியா இருந்தாலும் சரிதான் ஒரு ஆஃபீஸா இருந்தாலும் சரிதான் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர்கள் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இப்படி எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும் ஏன்னா பத்துக்குடையவன் தான் 9வது வீட்டுக்கு வருகிறார் அப்போ பத்துக்குடிய குரு பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டுக்கு வருகின்ற காரணத்தினாலே நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் நல்ல முறையில் சிறந்த முறையில் விளங்குவதாக வாய்ப்பு உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே நல்ல ஒரு ஹையர் ரேங்க்கு நான் போகணும் நல்ல ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கோம் இருந்த சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங் வந்துடுச்சு நான் வந்து கொஞ்சம் சர்க்கிளை சந்திச்சிட்டேன் நான் இனிமேல் அது திரும்ப அந்த ரேங்கை நான் ரீச் பண்ணுவேன்னா அந்த மாதிரியான குவஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரிகள் அவங்களுக்கெல்லாம் மீண்டும் இழந்த உங்களுடைய ஜாபை நீங்கள் அல்லது அந்த ரேங்கை மீண்டும் ரீச் பண்ணுறதுக்கான டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே சிறப்பை தரக்கூடிய சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல் அதில் வேலை வாய்ப்புகளை இடமாற்றங்கள் கட்டாயம் இருக்கும் அப்போ அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சிறப்பு எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் வரா மாதிரி இருக்க சமயம் எனக்கு இது வேண்டாம்
இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், நான் என்ன பண்ணலாம், இல்ல இந்த டிரான்ஸ்ஃபர் வராமறே தெரியல எனக்கு வேணும் டிரான்ஸ்ஃபர், அதுக்கு நான் என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான கேள்விகளுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்க ஸ்பெசிஃபிக்கான உங்களுடைய ப்ரெடிக்ஷனை தெரிஞ்சுக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வருமானம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். வருமானத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், கொடுக்கல் வாங்கல்ல சிறந்து விளங்குவீர்கள், இன்னும் கூட சொல்ல போனால் லாபம் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போலதாங்க ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏற்கனவே அந்த கோவிடால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது இல்லாம ஹெல்த் வைஸ் நிச்சயமா நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் படிப்படியா குறைந்து ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஆரோக்கியத்திலே வளர்ச்சி உண்டு. அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய 80 வயசு பெரியவரா இருந்தாலும் சரிதான், நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் ஆரோக்கியத்துல நல்ல மேம்பாடு இருக்கும், வளர்ச்சி இருக்கும். அதே போலதாங்க குடும்பம், கணவன் மனைவி. இந்த குடும்பம் கணவன் மனைவியை பொறுத்தவரையிலே மிதுன ராசி என்பர்களை இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்க ராசிக்கு 4வது வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் அமைந்திருக்கிறார். சோ குடும்பத்துல நல்ல ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவி அல்லது பிரிந்த ஆண் பெண் உறவு முறைகள், வேலை செய்யற இடத்துல பழகக்கூடியவங்க அல்லது வெளியில சமுதாயத்தில் படிக்கிற இடத்துல அந்த மாதிரி பழகக்கூடிய ஆண் பெண் உறவு முறைகள், கணவன் மனைவி உறவு முறைகள், அதுல ஏதாவது கொஞ்சம் மனக்கசப்புகள் இருக்குமே, ஆனால் அது பிரிவை சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா திருமண யோகம், குழந்தை பாக்கியம். திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே 5 கூடிய சுக்கர பகவான் உங்க 7ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ நிச்சயமாக இந்த மாதம் பொதுவாகவே மிதுன ராசிக்கு குரு பலன் வந்திருக்கு. இன்னும் 1 இயருக்கு அந்த குரு பலன் இருக்கு. அதோட கூட அந்த சுக்கரன்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு 5 கூடியவன் 7ஆவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது 5-7 சம்பந்தப்படுது. நிச்சயமா திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியமும் கட்டாயம் இருக்கும். அதே போலதாங்க அந்த மறைமுகமான தோஷங்கள், மந்திர மாந்திரிகங்கள், மனசுக்கு ஒரு பயம் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவு, வீண் வம்பு வழக்குகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குமே, ஆனால் இதுக்கெல்லாம் பரிகாரம் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாகவே மிதுனராசி என்பர்களே நடைபெறுகின்ற அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கான பரிகாரங்களை பிராயச்சித்தங்களை செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு ஆன்மீக மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய நம் வாராகி தேவிக்கு ஆசிரமம் அமைக்கணும், வாராகி பீடம் கட்டணும், கோவில் கட்டணும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். வாராகி கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு தானமாக கிடைக்கும் என்று சொன்னால், அது உங்களிடம் இருக்கும் என்று சொன்னால், சாமி நான் தரேன் தானமாக தரேன் அப்படின்னாக்கா அதுக்கும் கிழக்க தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்துக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.